நெல்லை மாவட்டத்தில் இன்று 22 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. களக்காடு பகுதியில் இன்று ஒரு நபருக்கும், வள்ளியூரில் 5 பேருக்கும், ராதாபுரத்தில் ஒருவருக்கும், பாளையில் 3 நபர்களுக்கும், நாங்குநேரியில் ஒருவருக்கும், மாநகராட்சி பகுதியில் 6 பேருக்கும், அம்பாசமுத்திரம் பகுதியில் 5 பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நெல்லையில் விபத்து, ஆட்ரோ டிரைவர் பலி. நெல்லை சந்திப்பு மீனாட்சிபுரத்தை சேர்ந்தவர் கருப்பசாமி. இவர் தனது ஆட்டோவில் பழங்களை ஏற்றிக்கொண்டு பாளையங்கோட்டை புதிய பேருந்து நிலையத்திற்கு சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது குலவணிகர்புரம் அருகே ஆட்டோ கட்டுப்பாட்டையிலிருந்து வேகமாக சென்று கவிழ்ந்தது. இதில் குப்பர விழுந்த கருப்பசாமி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக பலியானார். இதுகுறித்து பாளையங்கோட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகிறார்கள். பாளையில் தபால் ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் அனைத்திந்திய அஞ்சல் ஊழியர்கள் சங்கத்தின் சார்பாக குரூப் சி தபால்காரர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்திற்கு சங்க செயலாளர் ஜேக்கப் தலைமை தாங்கினார். ஆர்ப்பாட்டத்தில் தனியார் மயமாக்கலை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இன்று வெள்ளிக்கிழமை தென்காசி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் கொரோனா பெருந்தொற்றை தடுப்பதற்கு கர்ப்பிணி தாய்மார்களுக்கு கொரோனா தடுப்பூசி முகாம் தொடங்கி வைக்கப்பட்டது. கொரோனா பெருந்தொற்றை தடுக்கும் பல வழிமுறைகளில் பிரதான ஒன்றான தடுப்பூசி முகாம்கள் பல கட்டங்களில் தென்காசி மாவட்டத்தில் நடைபெற்று வருகிறது. முதல் கட்டமாக சுகாதாரத்துறையினர் மற்றும் களப்பணியாளர்களுக்கு போடப்பட்டது. இரண்டாவது கட்டமாக 60 வயதுக்கு மேற்பட்ட மற்றும் இணை நோய் உள்ளவர்களுக்கும் போடப்பட்டது. அடுத்த கட்டமாக 18 வயதுக்கு மேல் உள்ள அனைவருக்கும் தடுப்பூசி போடப்பட்டது. முதல் தவணை செலுத்தியவர்கள் 193,050 பேரும், இரண்டாவது தவணை 30,588 பேரும் தடுப்பூசி போட்டுள்ளனர். அதற்கு அடுத்த கட்டமாக பாலூட்டும் தாய்மார்களுக்கு என சிறப்பு தடுப்பூசி முகாம் 17/6/2021 அன்று தொடங்கி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இன்று 9/7/2021 கர்ப்பிணி தாய்மார்களுக்கு என சிறப்பு தடுப்பூசி முகாம் தென்காசி மாவட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. 9/7/2021 தென்காசி அரசு மருத்துவமனையில் வைத்து கர்ப்பிணி தாய்மார்களுக்கான சிறப்பு தடுப்பூசி முகாமை இணை இயக்குனர் நலப்பணிகள் நெடுமாறன் தொடங்கி வைத்தார். தென்காசி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை கண்காணிப்பாளர் மருத்துவர் ஜெஸ்லின் அவர்கள் முன்னிலையில் முகாம் சிறப்பாக நடைபெற்றது. அனைவரும் பங்கு பெற்ற இந்த முகாமில் 71 கர்ப்பிணி பெண்கள் தடுப்பூசி போட்டுக்கொண்டனர். நெல்லையில் பிரபலம் விஜிலால் சத்யானந்த் திமுகவில் இணைப்பு. நெல்லை மாவட்ட அதிமுகவில் முக்கிய நபராக வலம் வந்த விஜிலால் சத்யானந்த் அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்துள்ளார். அதிமுகவில் நெல்லை மாநகர மேயர் மற்றும் ராஜ்யசபா எம்பி என பதவிகளை பெற்ற விஜிலால் சத்யானந்த் திடீரென திமுகவில் இணைந்துள்ளார். திமுகவில் இணைந்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய விஜிலால் சத்யானந்த், ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தபோது அதிமுகவில் பெண்களுக்கு அதிக வாய்ப்புகள் வழங்கப்பட்டன. தற்போது அதிமுகவில் பெண்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை, எனவே நான் திமுகவில் இணைகிறேன் என தெரிவித்துள்ளார். கொக்கிரகுளத்தில் கொரோனா தடுப்பூசி விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நெல்லை மாவட்டம் கொக்கிரகுளம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகத்தில் கொரோனா தடுப்பூசி விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சி மற்றும் பொய்க்கால் குதிரை ஆட்டம் நடைபெற்றது. உதவும் உள்ளங்கள் அறக்கட்டளை சார்பில் இந்த கலை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. கலை நிகழ்ச்சிகளை மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு தொடங்கி வைத்தார். மேலப்பாளையத்தில் தூய்மை பணி தீவிரம். நெல்லை மாநகராட்சி மேலப்பாளையத்தில் இன்று தூய்மை பணிகள் துரிதமாக நடைபெற்றது. மாநகராட்சி ஆணையர் உத்தரவின் பேரில் நகர் நல அலுவலர் சரோஜா மேற்பார்வையில் தூய்மை பணிகள் இன்று நடைபெற்றது. பறவைகள் விற்பனை நிலையத்தில் வனத்துறை அதிகாரி ஆய்வு. தென்காசியில் உள்ள பறவைகள் மற்றும் செல்லப்பிராணிகள் விற்பனை மையத்தில் தென் மாவட்ட உதவி வன பாதுகாவலர் ஹேமலதா திடீர் ஆய்வு மேற்கொண்டார். தென்காசி திருநெல்வேலி சாலையில் மட்டப்பா தெருவில் பாரத் என்ற பெயரில் செல்லப்பிராணிகள் விற்பனை மையம் உள்ளது. நேற்று இரவு 7 மணி அளவில் தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்களுக்கான வன பாதுகாப்பு படை உதவி வன பாதுகாவலர் ஹேமலதா திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது செல்லப்பிராணிகள் விற்பனை மையத்தில் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த பறவைகளை பார்வையிட்டு அது குறித்து ஆய்வு நடத்தினார். மேலும் செல்லப்பிராணிகள் விற்பனை மையம் நடத்தி வருபவர்கள் தங்களது கடைகளில் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ள பறவை இனங்களின் பட்டியலை ஆன்லைனில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் வன உயிரின பாதுகாப்பு சட்டப்படி விற்பனைக்கு அனுமதி இல்லாத பறவைகளை கைவசம் வைத்திருப்பதும் விற்பனை செய்வதும் சட்டப்படி குற்றமாகும்
எனவே விற்பனை மையம் நடத்துபவர்கள் விற்பனைக்கு அனுமதி இல்லாத பறவை இனங்களை வைத்திருப்பது தெரியவந்தால் தகுந்த அபராதம் விதிப்பதுடன் சட்டப்படி வழக்கு தொடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். இரவு நேரத்தில் வனத்துறை அதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலப்பாளையத்தில் நடைபாதை பணிகளை பார்வையிட்ட முன்னாள் அமைச்சர் நெல்லை மாநகராட்சி 34வது வார்டில் நடைபாதை பணிகள் நடைபெற்று வருகிறது. முன்னாள் அமைச்சர் மைதீன்கான் பாளை சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக இருந்தபொழுது தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 25 லட்சம் இந்த பணிகளுக்காக ஒதுக்கப்பட்டது. தற்போது நடைபெற்று வரும் இந்த பணிகளை முன்னாள் அமைச்சர் மைதீன்கான் பார்வையிட்டார். நெல்லையில் தடுப்பூசி போட குவிந்த பொதுமக்கள். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் தடுப்பூசி போட அதிக அளவில் பொதுமக்கள் குவிந்தனர். நீண்ட வரிசையில் காத்திருந்து பொதுமக்கள் தடுப்பூசி போட்டுக்கொண்டனர். 3 நாட்களுக்கு பின்பு 1500 கோவேக்சின் தடுப்பூசிகள் நெல்லை வந்திருந்தது. இந்நிலையில் பாளையங்கோட்டையில் நேற்று கோவேக்சின் 2வது தவணை தடுப்பூசியை பொதுமக்கள் அதிக அளவில் போட்டுக்கொண்டனர். நெல்லையில் காங்கிரசார் மொட்டையெடுத்து போராட்டம். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து நெல்லையில் காங்கிரசார் மொட்டையெடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெட்ரோல் விலை 100 தாண்டிவிட்டது. இதையடுத்து பல்வேறு கட்சியினர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். நெல்லை வண்ணாரப்பேட்டையில் உள்ள பல்க் முன்பு காங்கிரசார் மாநகர தலைவர் சங்கரபாண்டியன் தலைமையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது காங்கிரஸ் தொண்டர்கள் மொட்டையடித்து தங்கள் எதிர்ப்பை காட்டினார்கள். பெண்கள் காலி குடங்களுடன் முற்றுகையிட்டு போராட்டம். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே உள்ள கட்டளை குடியிருப்பு கிராம பகுதியில் 1000 மேற்பட்ட குடும்பங்கள் உள்ளன. இங்கு தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் இந்த நிதியாண்டில் 197 வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு கொடுக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மற்ற வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு கிடைக்கவில்லை. குடிநீர் இணைப்பு கிடைக்காத அப்பகுதி பெண்கள் அனைவருக்கும் பாரபட்சமின்றி குடிநீர் வழங்கக் கோரி கற்குடி ஊராட்சி அலுவலகம் முன்பு காலி குடங்களுடன் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். அப்போது போலீசார் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆகியோர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்பு பொதுமக்களிடம் கோரிக்கை மனுவை பெற்றுக்கொண்டு அனைவருக்கும் குடிநீர் இணைப்பு வழங்குவதாக உறுதி கூறினர். இதைத் தொடர்ந்து பெண்கள் போராட்டத்தை கைவிட்டு அங்கிருந்து கலைந்து சென்றனர். நெல்லையில் 7 மீது குண்டாஸ். நெல்லை மாவட்டம் பேட்டை அருகே குண்டா நகரத்தில் ரவுடி மாரியப்பன் கொலையில் தொடர்புடைய 7 மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. குண்டா நகரத்தைச் சேர்ந்தவர் பிரபல ரவுடி மாரியப்பன். இவர் கடந்த 22ஆம் தேதி 7 கொண்ட கும்பலால் சரமாரியாக வெட்டப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். இதில் முக்கிய குற்றவாளியான பிரகாஷ் உட்பட 7 போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் இந்த 7 குண்டர் சட்டத்தில் கைது செய்ய காவல் கண்காணிப்பாளர் மணிவண்ணன் பரிந்துரையின் பேரில் 7 குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டனர்.